ஐயோ என்ன இங்கேயே நிப்பாட்டிட்டாங்க. இந்த வெட்ட வெளியிலயே சரவணனை பார்க்க போறா. என்னாச்சு? என்னன்னு தெரியலமா, வண்டி ஸ்டார்ட் ஆகல. சரி பரவாயில்ல, பக்கத்துல தான், நான் நடந்தே போய்க்கிறேன். வேற ஆட்டோ பாத்துறட்டுமா? இல்லனே வேணாம். சரிமா. எவ்வளவு ஆச்சு பாருங்க. 80 ரூபாய் இருக்குமா? 80 இந்தாங்க, 100 ரூபாய் வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்ன திடீர்னு நடந்து போறா? ஓ, கன்ஃபியூஸ் பண்றாங்களாமா. யாருக்கிட்ட? நானும் நடந்தே வரேன்டி. என்னாச்சுங்கண்ண, வண்டி நிப்பாட்டிட்டீங்க? ஏ இல்ல, சும்மா தான் கேக்குறேன், என்னாச்சு தெரிஞ்சுக்கிற. என்னன்னு தெரியல தம்பி, அடைப்பு இருக்கும் போல இருக்கு, வண்டி ஸ்டார்ட் ஆகல. அப்படியா? ஐயோ பாவம். ஆமா, இந்த வண்டியில வந்துச்சுல ஒரு பொண்ணு. என்னது பொண்ணுண்ண? பொண்ணு பொண்ணு. இந்த உதட்டு கிட்ட கூட மச்சம் இருக்குமே, இப்ப கூட இறங்கி போச்ச. ஆமா. அந்த பொண்ணு எங்க போகுது? என்ன கேட்டீங்க தம்பி? அந்த பொண்ணு எங்க போகுதுன்னு கேட்டேன். போட. என்னங்கண்ண? டேய், பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். யாருக்கிட்ட வந்து என்ன கேட்டுட்டு இருக்க? அது இல்லண்ணே, அந்த கொன்றுவேன், மரியாதையா போயிடு. சாரிண்ண, கோவப்படாதீங்க, பிபி இருப்பது. சரி, பேசாம நம்மளே பின்னாடி ஃபாலோ பண்ணிருக்கலாம் போல இருக்கு. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன் சொல்லுவாங்க, ஆனா நம்ம ஆட்டோக்காரன் கிட்டே அசிங்கப்பட்டோம். எங்க போனா இவ? இங்கதான் போறியா? வரேன் வரேன், பின்னாடியே வரேன். நாங்களாம் தமிழ்நாட்டு ஜேம்ஸ் பாண்ட்ரி. மாமே உசாரி, காத்து மாதிரி வருவேன், ஆனா கண்ணுக்கு தெரிய மாட்டேன். மன பிரம. சரவணன் இந்த லாஜில் தான் தங்கியிருக்கானா? அடி பாவி, சரவணனை பார்க்க லாஜ் வரைக்கும் வர அளவுக்கு வந்துட்டு. அடி மீனாட்சி, எப்படி சிரிக்கிறா பாரு, பாதகத்தி.